ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்துல அவர் அவ்வளவு தீவிரமா இருக்கிறார். இது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. எதை பற்றியும் கவலைப்படாமல் சர்வாதிகார மனப்பான்மையோடு அரசுகளை கலைப்பது கவிழ்ப்பது, மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்ததாகட்டும், கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்த்ததாகட்டும், மகாராஷ்டிராவில் ஒரு ஆட்சியை பிடிங்கிறதுக்கு முயற்சி பண்ணதாகட்டும், மத்தியில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மாநிலங்கள்ல வெவ்வேறு ஆட்சி நடக்குது, அவர்கள் கட்சியோ எதிர்கட்சியோ மாநில கட்சிகளோ ஆட்சி நடத்திட்டு இருக்கிற போது ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தா கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர்களை கேட்பதற்கே ஆள் இல்லாம போயிடுது. தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற துறைகளை பயன்படுத்தி இன்னொரு கட்சியை வீழ்த்துவாங்க, அப்புறம் ஒரே கட்சி ஆட்சி முறை நோக்கி போகும், கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும். அவர்கள் ஏற்க மறுத்த ஏற்க தயங்கிய பிஜேபியினுடைய ஆட்சியை மறைமுகமாக 5 ஆண்டுகள் அவர்கள் ஏத்துக்கிட்டதா ஆகணுங்கிற அந்த ஜனநாயகத்துக்கு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரணும்ன்ற திட்டம்னு பலருடைய பார்வையா சொல்றாங்க. இல்ல, இது அதிபர் ஆட்சி முறைன்னு கூட சொல்ல மாட்டேன், இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கிதான் போகும். குட்டி குட்டி மாநிலங்கள்ல 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்கல்ல 1 எம்எல்ஏ வச்சிருக்கிற பிஜேபி ஆட்சியை பிடிக்குது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அவங்க செய்திருக்காங்க, எல்லோருக்கும் வங்கி கணக்கு அப்படின்றத ஏறக்குறைய அவங்க வந்து வங்கி கணக்குகள் எல்லாருக்கும் ஓபன் பண்றாங்க. நீங்க நிஜமாகவே தேர்தல் சீர்திருத்தம் வேணும், தேர்தல் நியாயமா நடக்கணும், மக்களுக்கு ஜனநாயகம் தலை தோங்கணும்னா நீங்க என்ன சார் பண்ணணும்? கான்ஸ்டிடியூஷன் படி நடுநிலையாக செயல்படுற தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன கதியில வச்சிருக்கீங்க? குஜராத்ல ராஜ்யசபா தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை இந்திய தேர்தல் வரலாற்றிலே மிக மிக கேலிக்கூத்தான ஒரு விஷயம் நடந்தது. இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்பிஎல் சார். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, நேற்றைக்கு பிரதமர் வந்து ஒரு பொறியை எடுத்து போட்டிருக்காரு. ஏற்கனவே கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணுதான், ஒரே நாடு ஒரே தேர்தல். இது வந்து ஒரு விவாத பொருளா நம்ம கடந்துட்டு போக முடியாது, இந்த காலகட்டத்துக்கு இது தேவையான ஒன்றுன்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற ஒவ்வொன்றுமே பாரதிய ஜனதா கட்சி திட்டமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதை முழுமையா வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயல்ன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. என்ன காரணம், என்ன நம்ம சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறோம் அல்லவா சார்? இல்ல, பிரதமர் மோடி இதை ஏதோ நேற்று முன்தினம் தான் முதல்ல சொன்னார் அப்படின்னு இல்ல, 2014 அவர் முதல் முறையாக பிரதமர் ஆன போதே அதற்கு அடுத்த ஆண்டே அதை ஒரு மத்திய சட்ட கமிஷனுடைய அறிக்கையை பெற்று அவருடைய பரிந்துரைப்படி இந்த விவாதத்தை ஒரு உயிரோட்டமாவே வச்சிருந்தார் பிரதமர் மோடி. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இது நம்ம நாட்டுக்கோ பிஜேபிக்கோ இது புதுசல்ல. சுதந்திரம் பெற்ற பிறகு 1951 இருந்து தொடங்கி 67 வரைக்கும் நடந்த அத்தனை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாமே ஒரே நேரத்துல நடந்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியா அந்த தேர்தலை சந்திச்சதுதான், அது புது விஷயம் அல்ல. ஆனால் ஆட்சிகளை கவிழ்ப்பது, கட்சி தாவுவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைப்பது அப்படிங்கிற இந்த மாதிரி ஜனநாயக விரோதமான காரியங்கள் 67 முன்பாக அவ்வளவாக இல்லை, இன்னும் சொல்லப்போனா சுத்தமாவே இல்லை. ஆனால் 67 பிறகு மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, மாநில அரசுகளை, தங்களுக்கு ஆகாத மாநில அரசுகளை, தாங்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம் பிரிவு 356 அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்க ஆரம்பித்தது. அந்த பிரிவு என்ன சொல்றதுன்னா, ஒரு மாநில அரசை ஜனாதிபதி மூலமாக கலைக்க வைத்தால் ஆளுநர் ஆட்சி அங்கே நடைபெறும் 6 மாதங்களுக்கு, அதை மேலும் ஒரு 6 மாதங்களுக்கு நீட்டிக்கலாம். ஆக ஓராண்டுக்கு ஜனாதிபதி ஆட்சியை கவர்னர் மூலமாக நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் இடம் தருது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஓராண்டுக்கு பிறகு அந்த தேர்தலை நடத்திதான் ஆகணும். அந்த ஓராண்டுங்கிறது கூட அசாதாரண சூழல் தான், மற்றபடி முதல் 6 மாதத்துக்குள்ளாகவே அந்த தேர்தல் நடத்தப்படணுங்கிறது தான் யதார்த்தமான நடைமுறை. அப்போ தாங்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம் ஆட்சியை கவிழ்த்த பிறகு அந்த கலைக்கப்பட்ட மாநிலங்கள்ல தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் 67 பிறகுதான் அப்படி அப்படியே அதிகமாச்சு. அதர்வைஸ் இந்த கான்செப்டே வந்திருக்காது.
இன்னைக்கு தேர்தல் செலவாகுது, பாதுகாப்பு படைகள் ஒரு இடத்துக்கு நடத்த முடியல, அரசு முடங்கி கிடக்குதுன்னு நம்ம கூக்குரல் எழுப்புறோமே, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் போயிருந்திருக்கோம். காங்கிரஸ் கட்சி தொடக்கி வைத்த அந்த ஜனநாயக விரோதமான நடைமுறையான மாநில அரசுகளை கலைத்ததுதான் இதற்கான தொடக்க புள்ளி. அப்போ வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு நேரங்கள்ல தேர்தலை தனித்தனியாக நடத்த வேண்டிய கட்டாயம் எழுந்து அதன் பிறகு இது எங்க வந்து நிக்குது, ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து ஒரு மாநில அரசு அமைந்தால் கூட, அது ப்ரீபோல் அலையன்ஸோ போஸ்ட் போல் அலையன்ஸோ, ஒரு அரசு அமைந்த பிறகும் கூட அரசுகளை கவிழ்ப்பது, ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிதித்து விட்டு அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் சர்வாதிகார மனப்பான்மையோடு அரசுகளை கலைப்பது கவிழ்ப்பது அப்படிங்கிற நடைமுறை இன்னைக்கு பிஜேபியும் தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்ததாகட்டும், கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்த்ததாகட்டும், மகாராஷ்டிராவில் ஒரு ஆட்சியை பிடிங்கிறதுக்கு முயற்சி பண்ணதாகட்டும், இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஒரு வகையில பிரதமர் மோடி சொல்வது நல்ல விஷயம்தான். என்ன எடுத்த உடனே பார்த்தோம்னா, ஒரு தேர்தலை ஒரு நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் நடத்துறதுக்கு நான் முன்பே சில விஷய நேரங்களில் குறிப்பிட்ட மாதிரி கடந்த 2019 எடுத்துக்கிட்டா கூட சுமார் 10,000 கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக செலவு செய்யப்பட்டிருக்கு. அரசுக்கு ஏற்பட்ட செலவு, வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக செலவு செய்ய அனுமதிக்கப்பட்ட அந்த தொகை, இதையெல்லாம் வச்சு பார்த்தா சுமார் 10,000 கோடி செலவாயிருக்கு. ஆனால் ஒரு தனியார் தன்னார்வ அமைப்பு எடுத்த ஒரு சர்வேயின்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் சுமார் 50,000 கோடி ரூபாய் பணம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. தேர்தலை மையப்படுத்தி வாக்காளர்களுக்கு கொடுத்தது, தேர்தல் ஆணையம் விதித்த வரம்பை மீறி வேட்பாளர்கள் செலவு செய்தது, லஞ்சம் ஊழல் எல்லாம் சேர்த்து அதுல மீட்கப்பட்ட பணம் மட்டுமே சுமார் 4,000 கோடி. மீட்கப்பட்டது மட்டும் ஒரு ஒரு துளி அளவுதான் அது. அதை விட 10 மடங்கு 15 மடங்கு பணம் செலவாகிற போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு குறைந்தது 50,000 கோடியிலிருந்து 60,000 கோடி வரைக்கும் செலவாகும். இது தவிர நாடாளுமன்ற தேர்தல் 6 சட்டமன்ற தொகுதிகளை அடக்கிய ஒரு தொகுதி அது. அதுக்கே ஒருத்தர் அவ்வளவு செலவு பண்றாங்கன்னா வேட்பாளர்களும் குறைவா தான் இருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடுகிற போது நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதியில எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பது சுமார் 100 பேர் கோடி கணக்குல செலவு பண்றோம் வந்துடுவோம். அப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த சட்டசபை தொகுதிகளுடைய தேர்தலில் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த செலவு எங்கேயோ போகுது. சோ மேலோட்டமாக பார்த்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது செலவை முதல்ல கட்டுப்படுத்தும். ரெண்டாவது, ஒரு தேர்தலை அறிவிக்கிறதோ ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் அறிவிக்கை நோட்டிபிகேஷன் வெளியிடுது தேர்தல் ஆணையம். நான் உதாரணத்துக்கு சொன்னேன்னா தமிழ்நாட்டுல வரப்போற பிப்ரவரி மாசம் முதல் வாரத்துல நோட்டிபிகேஷன் வரும். எப்போ, ஏப்ரல் மே மாதங்களில் நடக்க போற தேர்தலுக்கு சுமார் 3 மாதங்களுக்கு முன்பாக நோட்டிபிகேஷன் வந்தது. நோட்டிபிகேஷன் வந்த அந்த நிமிடத்திலிருந்தே மாநில அரசு கொள்கை முடிவுகள் எடுப்பதை தடை செய்கிறது அந்த தேர்தல் நடைமுறை விதிமுறைகள். கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலில் வந்துடுது, அதிகாரிகளை டிரான்ஸ்பர் செய்ய முடியாது, புதிய நியமனங்கள் இருக்காது, அதிகாரிகளுக்கு உத்தரவு முடியாது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதை தவிர அந்த அரசுக்கான அத்தனை அதிகாரங்களும் முடக்கப்பட்டிருக்கும். சோ ஒரு தேர்தல் என்றால் சுமார் 3 முதல் 4 மாதங்கள் அந்த அரசு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிர்வாகம் அரசு இயந்திரம் செயல்படாது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒண்ணு, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒண்ணு, உள்ளாட்சிகளுக்கும் இதே கிட்டத்தட்ட இதே விதிமுறை தான். நடைமுறை விதிகள் வேற, ஆனால் இந்த ப்ரொசீஜர் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வர்றதுல தொடங்கி அந்த நாட்களுக்கு இத்தனை நாட்களுக்கு முன்பாடி இந்த நோட்டிபிகேஷன் வரணுங்கிறது எல்லாம் வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேர்தலுக்கும் 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும் தேவைப்படுது. அப்போ 3 தேர்தல்கள் தான் நம்மளுடைய பிரதான ஜனநாயகம் அனுபவித்திருக்கிற தேர்தல், உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல். அப்போ 3 தேர்தலுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த அரசு முடங்கியே இருக்கு, வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுது, யாருமே மறுக்கல. சோ அதனாலயும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேவைதான் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு சுலபத்துல பண்ணிட முடியுமா அப்படின்னா அது அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு சட்ட ரீதியான தடைகள் நிறைய இருக்கு. ஆனால் பிஜேபி இன்னைக்கு இருக்கிற அசுர பலத்தை வைத்து பார்த்தால் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அமல்படுத்துற வேகத்தையும் அந்த ஸ்டைலையும் பார்த்தோம்னா இது அவர்களால் சாத்தியமான விஷயம்தான். அரசியலமைப்பு சட்டத்தின் 5 பிரிவுகளை இதற்காக திருத்தணும். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 83 நாடாளுமன்றத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையினுடைய ஆயுள் காலத்தை பத்தி சொல்லுது, 5 ஆண்டுகள் அதற்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 85 அதை எப்படி கலைக்கலாம், எந்த நேரத்துல கலைக்கலாம்னு சொல்லுது. அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களுக்கான ஆயுள் காலத்தை பிரிவு 172 சொல்லுது. அதை கலைக்கிற விஷயத்த பிரிவு 174 சொல்லுது. எத்தனை நாளைக்குள்ள அதை கலைக்கல, யாரு கலைக்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு, அது வரையறை இருக்கு. அதற்கடுத்துதான் முக்கியமானது பிரிவு 356,
ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை எப்படி அமல்படுத்தணும், எவ்வளவு காலத்துக்கு அமல்படுத்தணும் விதிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சமா 2 முறைதான் நீட்டிக்கணும், 2-6 மாதங்கள் தான் நீட்டிக்கணும். இப்பதான் சிக்கல் வருது. பிஜேபி இந்த அரசியல் சட்டத்தை திருத்தணும்னா என்ன அடிப்படை விதினா, நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் 1/3 உறுப்பினர்களின் ஆதரவோடு அந்த திருத்தம் நிறைவேறணும். இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் பாதி மாநிலங்களாவது குறைஞ்சபட்சம் 50% மாநிலங்கள், தோராயமா எடுத்துக்கிட்டா 15 மாநிலங்கள் தங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மசோதா இந்த திருத்தத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அதை ஆதரிக்கணும். பிஜேபி இன்னைக்கு இருக்கிற பலத்தை வச்சு பார்த்தால் அது அவர்களுக்கு சாத்தியம்தான். மாநிலங்களவையில் அவர்களுக்கு 2/3 ஆதரவு இல்லைன்னா கூட மக்களவை மாநிலங்களவை இரண்டையும் கூட்டத்தை கூட்டி அவர்கள் அதை செய்திட முடியும். இது நல்லதா அப்படின்னு பார்த்தா, ஜனநாயக விரோதம் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு தூரம் ஆபத்து தருதை நம்ம அதை பேசித்தான் ஆகணும். ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்றபடி பார்க்கும்போது அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை வந்து ஒரே முறையில கொண்டு வந்துட்டால் நமக்கு செலவினங்கள் குறையும். அதே போல நீங்க சொல்றீங்க, ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டா தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் 4 மாசம் எல்லாமே முடங்கி போயிடுது இல்ல, அதையெல்லாம் ஒரு முறைப்படுத்தணுன்ற நோக்கத்துலதானே அரசு ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வர திட்டத்தை எதிர்க்கிற மாதிரி இதையும் எதிர்க்கிறோமோ, இதை ஆய்வுக்குட்பட்டு நாம வந்து அதை வந்து சொன்னால் இதுல என்னென்ன குறைகள் இருக்கோ அதை களையலாம் அப்படின்ற மாதிரிதான் பாஜகவினருடைய பதிலா இருக்கு. இல்லைங்க, சட்டத்தை திருத்திடலாம், சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா இல்ல என்ன பிரச்சனைன்னா, ஜனநாயகம் அப்படிங்கறத நம்ம ஏன் இழுக்கிறோம்னா, இப்ப நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்துல நீங்க தேர்தல் நடத்துறீங்கன்னா அந்த வாக்காளனுக்கான சாய்ஸஸ நீங்களே குறைக்கிறீங்க, அவருடைய மனநிலையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க. அதான் ஒரு பிரதமர் மோடி இந்த 2வது முறையாக பிரதமரான உடனேயே 2வது நாளை பதவியேற்ற 2வது நாளே ஜூன் 19 அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார், 2வது நாளே கூட்டுறார். அப்போ இந்த விஷயத்துல அவர் அவ்வளவு தீவிரமா இருக்கிறார். இது RSS உடைய சித்தாந்தம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. அதனாலதான் பிஜேபி கடந்த 2 தேர்தல் அறிக்கையிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தினாங்க. இது ஏதோ பிரதமர் மோடி தான் சொல்றாருன்னு இல்ல, 1999 வாஜ்பாய் பிரதமராக இருந்த போதே மத்திய சட்ட கமிஷனுடைய அறிக்கையை வாங்கி இதுக்கு ஆதரவா அந்த கருத்தை முன்வைத்து நாடாளுமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தி அப்போது இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கொள்கை ரீதியான ஒப்புதலையும் பெற்று அந்த அளவுக்கு அப்பவே வேகம் காட்டினாங்க. அப்போது பிஜேபியினுடைய தலைவராக இருந்த எல்கே அத்வானி கூட இந்த விஷயத்தை ஆதரிச்சார். சோ அவர்கள் கொள்கை ரீதியாக வேகமா இருக்கிறாங்க, அமல்படுத்துறாங்கிறதுல யாருக்கும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இப்படி இதை அமல்படுத்தியாச்சுன்னா அந்த வாக்காளருடைய மனதில் ஏற்படுத்துற தாக்கம் இருக்குல்ல, ஒரே நேரத்துல தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்டா சைக்கலாஜிக்கலா அவன் என்ன சொன்னா, 77% மக்கள் நாங்க ஒரே கட்சிக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிறது. என்ன அந்த இடத்துல கொண்டு போய் அவனை நிர்பந்திக்கிறீங்க, அவனுடைய மனநிலையில ஒரு தாக்கத்தை ஏற்படும், அவனுக்கு சாய்ஸஸே கொடுக்க மாட்டீங்க. இதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, மத்தியில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மாநிலங்கள்ல வெவ்வேறு ஆட்சி நடக்குது, அவர்கள் கட்சியோ எதிர்கட்சியோ மாநில கட்சிகளோ ஆட்சி நடத்திட்டு இருக்கிற போது ரெண்டுக்கும் ஒரே நேரத்தை தேர்தல் நடந்தா கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர்களை கேட்பதற்கே ஆள் இல்லாம போயிடுது. ஒரு பயமற்ற சூழல். எஸ்பிஎல் சார் மக்கள் வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் யார் யாருக்கு வாக்களிக்கணும்னு பார்த்துதானே வாக்களித்திருக்காங்க, வேறு விதமா மாறி இருக்குல்ல. இப்ப நமக்கு சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதே போல 22 தொகுதி சட்டமன்ற தேர்தலே ஒரு உதாரணம் சொல்ல முடியும்ல. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக ஒரு இடத்துல, அதே இடத்துல சட்டமன்ற தொகுதியில தோத்துருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்குல்ல சார், அதெல்லாம் பார்க்கணும். புரிந்துதானே வாக்களிக்கிறாங்க. இல்ல இல்ல, நம்ம அவங்க கொண்டுட்டு வர போற சீர்திருத்தத்தை ஒட்டு மொத்தமா தவறுன்னு சொல்லல, அதை நடைமுறைப்படுத்துற போது இருக்கிற ஆபத்துகளையும் நம்ம சொல்றோம். அதாவது வித்தியாசப்படுத்தி மேல ஒரு கட்சிக்கும் கீழே ஒரு கட்சிக்கும் ஓட்டு போடுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் சொல்றது அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. இது இன்னைக்கு இப்படிதான் சார் தொடங்குவாங்க, நாளைக்கு 2 கட்சி ஆட்சி முறைன்னு கொண்டுட்டு போவாங்க. நல்ல கவனிங்க, இந்த ஆபத்தெல்லாம் பின்னாடி வரும். இன்னைக்கு ஏதோ மோடியோட முடிஞ்சு போற சகாப்தம் அல்ல இது. இன்னைக்கு நீங்க தொடங்கி வச்சீங்கன்னா நாளைக்கு வர போற இன்னும் கொஞ்சம் வக்கரமா யோசிச்சாங்கன்னா அது கதை அங்கேதான் பிடிக்கும். 2 கட்சி ஆட்சி முறைம்பாங்க, அப்புறம் அந்த 2 கட்சியில ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது இன்னொரு கட்சியை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற துறைகளை பயன்படுத்தி இன்னொரு கட்சியை வீழ்த்துவாங்க, அப்புறம் ஒரே கட்சி ஆட்சி முறை நோக்கி போகும். கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும். நான் ஏன் சொல்றேன்னா, மத்தியிலும் மாநிலங்களிலும் வெவ்வேறு இடங்கள்ல தேர்தல் எடுக்கும் போது அந்த மாநில தேர்தலை பார்த்து மத்தியில் ஆளுநர்கள் பயப்படுவாங்க, மத்திய தேர்தலை பார்த்து மாநிலத்தில் ஆளுநர்கள் பயப்படுவாங்க, மக்களை பாதிக்கிற திட்டங்களை விஷயங்களை அமல்படுத்த தயங்குவார்கள். அவர்களுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும், ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு 5 வருஷம் அவங்க கையில கொடுத்தா இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடும் சார். இன்னைக்கு கேட்கறதுக்கு காது இனிக்கும், அதை நடைமுறைப்படுத்துற போது அந்த சிக்கலை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது அக்கௌண்டபிலிட்டி நான் சொன்னேன். 3வது விஷயம், நான் இந்த விவாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சொன்னேன், அரசியல் சூழ்ச்சிகள், காய் நகர்த்தல்கள், கவிழ்ப்பு வேலைகள், கட்சி தாவல்கள் எல்லாம் நடக்குது.
மத்தியில ஒரு கட்சி பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா அது மாநிலத்துல எந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கன்னு கடந்த 3 ஆண்டுகள், கடந்த மாதம் வரைக்கும் நடந்த 3 ஆண்டுகள் எடுத்து பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகளை எத்தனையோ மாநில அரசுகளை கவிழ்க்க முயற்சிச்சிருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல், நாடு முழுக்க ஒரு தேர்தல் நடக்குது, நாடாளுமன்றத்துக்கு நடக்குது, சுமார் 30 மாநிலங்கள், எத்தனை மாநிலங்களுக்கோ அத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது. ஓரிரு மாநிலங்கள்ல, ஒரு மாநிலம் கூட வச்சு, பஞ்சாப்ல ஃபங் அசம்பிளி வருது, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. என்ன பண்ணுவீங்க? ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தணும். இப்ப இருக்கிற விதிமுறைப்படி நீங்க திருத்தினா கூட அதுக்கு பேர் கவர்னர் ஆட்சி தான், ஜனாதிபதி ஆட்சி தான். எவ்வளவு காலங்கிறது தான் விதிமுறைகளை வேற மாதிரி வகுக்க போறாங்க. ஜனாதிபதி ஆட்சி வந்துடுது. மத்தியில இன்னைக்கு இருக்கிற கதைப்படி பார்த்தா பிஜேபி ஆட்சியில இருக்கு. அப்போ பஞ்சாப்ல பிஜேபியாலையும் ஆட்சி அமைக்க முடியல, காங்கிரஸாலையும் ஆட்சி அமைக்க முடியல, அகாலி தளத்தாலையும் ஆட்சி அமைக்க முடியல, வேறு சில மாநில கட்சிகளாலும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வந்திருக்கிறவரால்தான் அது ஹங் அசம்பிளின்னு சொன்னோம். அதனால நீங்க அங்கே கவர்னர் ஆட்சி அமல்படுத்துறீங்க, ஜனாதிபதி ஆட்சியை கவர்னர் மூலமா அமல்படுத்துறீங்க. அர்த்தம் என்ன? மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசுடைய பிரதிநிதி தான் கவர்னர். அப்போ மக்களால் நிராகரிக்கப்பட்ட, மக்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத பிஜேபியுடைய ஆட்சி பஞ்சாப்ல நடக்கும். அப்போ நீங்க திருத்த போகிற சட்டத்தை படி பார்த்தா, வர்ற தகவல் வச்சு பார்த்தா, அடுத்த ஆயுள் காலம் வரைக்கும் அங்க கவர்னர் ஆட்சி தான் நடக்கும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகளும் அங்க கவர்னர் ஆட்சி தான். பஞ்சாப் மக்கள் என்ன சார் தவறு பண்ணாங்க? அவர்கள் ஏற்க மறுத்த, ஏற்க தயங்கிய பிஜேபியினுடைய ஆட்சியை மறைமுகமாக 5 ஆண்டுகள் அவர்கள் ஏத்துக்கிட்டதா ஆகணுங்கிற அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான நடைமுறை வருதா இல்லையா? இதான் சொல்லிக்காஸ்ட் எல்லாம் நடக்கும் இல்ல எஸ்பிஎல் சார், அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, அதுல நிரூபிச்சா அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. இல்ல இல்ல, நான் ஹங் அசம்பிளின்னு சொன்னது வெறும் தேர்தல் முடிவுகளை வச்சு மட்டும் இல்ல, அதற்கப்புறம் கவர்னர்கிட்ட போய் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க கேட்கும், கவர்னர் கூட்டணி எண்ணிக்கையை எடுத்து பார்ப்பார், சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவார், ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும், நடந்த பிறகும் யாராலும் ஆட்சி அமைக்க முடியல அல்லது கவர்னரின் அனுமதியோடு அனுமதிக்கப்பட்ட அந்த கூட்டணி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் இதுக்கப்புறம் தான் ஹங் அசம்பிங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும், அதன் பிறகு அந்த மாநிலத்தின் நிலை என்ன, நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? சரி, 2021 அது நடக்க போகுது, 2021 நான் சொன்ன அந்த சூழல் 2021 அந்த மாநிலம் நடக்குதுன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்படியே சேர்த்து நடக்குதுன்னு வச்சுப்போம். பிரதமர் மோடி மீதம் இருக்கிற 3 ஆண்டுகளை விட்டு கொடுத்து 24 நடக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலை 21 நடத்துறார், மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுறார். அந்த 21 பஞ்சாப்ல இந்த சூழல் நடக்குது. அப்ப 5 ஆண்டுகளும் பஞ்சாப்ல தேர்தல் நடத்த மாட்டீங்களா? சரி, திருத்தப்பட்ட விதி என்ன சொல்லுதுன்னா, அப்படி கவிழ்க்கப்பட்ட 2 வருஷம் கழிச்சு கவிழ்ந்தாலும் கூட மீதம் இருக்கிற காலத்துக்கு மட்டும்தான் அந்த அடுத்த தேர்தல் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன், ஒரு மாநிலத்தை குறிப்பிட்டு, இது எல்லா மாநிலங்களிலும் நடந்தால் என்ன கதி? அப்ப இன்னொரு தேர்தல் வருது இல்ல, அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டே அடிபட்டு போயிடுதே. இதைத்தான் சொன்ன ஜனநாயக விரோதம்னு. அவர்கள் மறைமுகமாக தங்களுடைய ஆட்சியை மாநிலங்கள்ல செலுத்துவாங்க. இல்ல, பிஜேபி நாடு முழுவதும் ஒரே விசித்திரம், அதாவது ஒரே விசித்திரமான அரசியலை கொண்டு வரணும், அதே போல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரணும்ன்ற திட்டம்னு பலருடைய பார்வையா சொல்றாங்க. உங்களுக்கு அப்படி ஏதேனும் சந்தேகம் இருக்கா என்ன? இல்ல, இது அதிபர் ஆட்சி முறைன்னு கூட சொல்ல மாட்டேன், இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கிதான் போகும். நான் சார் சொல்றேன் சார், காலம் வந்து யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு பிஜேபி அவருடைய பிரதமர் மோடி மேல நல்ல விஷயங்கள் இருக்கு, சில விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு. இந்த பிரதமர் மோடியுடைய காலத்திற்கு பிறகு நாளைக்கு இன்னொருத்தர் வந்தால் நீங்கள் என்ன பாதையில பயணித்தீர்களோ அதை விட தீவிரமாக அந்த பயணத்தை நீட்டிப்பாங்க, பாதையை நீட்டிப்பாங்க. இந்த ஆபத்து இருக்குங்கிறதுனாலதான் ஆட்சியாளர்கள் குறைஞ்சபட்ச பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நீங்க தவறான பாதையை போட்டுட்டு போயிட்டீங்கன்னா இவர்களை விட 2 மடங்கு காங்கிரஸ் கட்சி தவறு செய்யும். அது ஒட்டு மொத்தமா அந்த நாட்டுக்கு நல்லது இல்லை, ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை, மக்களுக்கு நல்லது இல்லைங்கிறனாலதான் எல்லா பக்கமும் யோசிங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இவர்கள் ஆட்சியில் இருப்பதனால அவர்களுக்கு இணைக்கலாம், காங்கிரஸ் கட்சி அதை வலுவாக எதிர்க்கிற நிலையில இல்ல. அப்போ இந்த பலவீனத்தை பயன்படுத்தி நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சு நாளைக்கு என்ன நடக்கும்னு பாக்கணும் சார். அதுதான் நிஜமான ஒரு ஆட்சியாளருடைய சிந்தனை, எதிர்காலத்தை பத்தியதா மட்டும்தான் இருக்கு. ஏதோ இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா சரி அப்படின்னு போறது அந்த மனப்பான்மை எந்த ஆட்சியாளர்களுக்கும் நல்லதில்லை. அதான் நான் சொல்ல, இதுல பல முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வந்து இது சரியான ஒரு நடைமுறை தான், ஏன்னா வருடம் முழுவதும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 5 மாநிலம் கிட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்குது, வருஷம் பூரா தேர்தல் நடந்துட்டு இருக்குது, அதற்கான செலவினங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் கூட்டுறா இருக்கே சார். இல்ல சார், இந்த செலவு விஷயத்திலையும் நான் சொன்ன மாதிரி அரசு முடங்கி இருக்கிற விஷயத்திலையும் எடுத்து பார்த்தோம்னா நிஜமாகவே இது வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் தான். பன்முகத்தன்மை வாய்ந்த மாநிலம், பல்வேறு இன மொழி கலாச்சாரங்கள் வாய்ந்த இந்த மாநிலத்துல ஒரே நேரத்துல தேர்தலை நடத்தி, அது 2 கட்சி ஆட்சி முறையை நோக்கி அது மறைமுகமா போகிற போது அது நல்லது இல்லைன்னு நான் சொன்ன. நான் அந்த 2 நல்ல விஷயங்களை தவிர பல பல ஆபத்துகள் இருக்கு, நடைமுறை சிக்கலும் இருக்கு. குட்டி குட்டி மாநிலங்கள்ல 30 MLA 40 MLA வச்சிருக்கிறவங்கல்ல 1 MLA வச்சிருக்கிற பிஜேபி ஆட்சியை பிடிக்குது. சோ அந்த அளவுக்கு அரசியல் சித்து விளையாட்டுகள் நடக்கிற இந்த நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற முறை நிச்சயமாக அது ஆபத்தை தான் விளைவிக்கும்.
வலுவான ஒரு கட்சி மத்தியில் இருந்தால் கிட்டத்தட்ட நாடு முழுக்க அந்த கட்சியினுடைய ஆட்சி தான் மாநிலங்களிலே நடக்கும். அதற்கான மறைமுக திட்டம் தான் இதுங்கிறதா பலருடைய சந்தேகம், நியாயமான சந்தேகம். பிரதமர் மோடி சொன்ன இன்னொரு கருத்து வரவேற்கப்பட வேண்டிய கருத்து, வாக்காளர் பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் தேர்தல் நடைமுறைக்கு தான் ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாலு மாதங்களாக மூன்று தேர்தலுக்கு ஒரு ஆண்டு அந்த மாநில அரசு முடங்கி இருக்குன்னு நான் சொன்னேன். வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது ஒரு சவாலான பணிதான். நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியாது. வருவாய்த்துறையில ஒரு டிஆர்ஓ தலைமையில ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு தனி விங்கு, கீழே ஆரே விஓஓ வரைக்கும் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிக்குனே ஒரு தனி விங்கு இருக்கு. நிரந்தரமாவே அது இருக்கும். தேர்தல் நெருங்குகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் தீவிரமா அவங்க வேலை செய்வாங்க. சோ அவர்களுடைய பணியும் அதுல போய் முடங்கி இருக்கு. ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்றதுன்னு. அப்ப பிரதமர் மோடி சொன்னது என்ன தெரியுமா, பழைய சட்ட கமிஷனுடைய பரிந்துரையும் கூட நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்கள் மூன்று தேர்தலுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிக்க ஒரு வேலையா போயிடும், அதுல முறைகேடுகள் தவிர்க்கப்படுங்கிறது நியாயமான விஷயம். அது அதை முதல்ல செஞ்சிடலாம். ரெண்டாவது, உள்ளாட்சி தேர்தலை சேர்த்து நடத்தணுங்கிறது சாத்தியமற்ற, சட்டப்படியே சாத்தியம் இல்லை. ஏன்னா கிராம பஞ்சாயத்துகளுக்கு உரிய அதிகாரத்தை தரணும்னு சொல்லி தனி அரசியலமைப்பு சட்டத்துல தனி சட்டமே கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கான விதிமுறைகளும் வேற, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கிற விதிமுறைகள் வேற, உள்ளாட்சி தேர்தலுக்கான நடைமுறை விதிகள் வேற. அதனாலதான் நம்ம மாநிலங்கள்ல அரசியலமைப்பு சட்டப்படி தனி தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் ஒண்ணு தனியா நம்ம நியமிச்சிருக்கோம். அவங்க நடத்துற விதம் வேற. சோ ஒருவேளை இது அமல்படுத்தப்பட்டால் கூட உள்ளாட்சியை தனியா தான் நடத்தியாகணும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை தனியா தான் நடத்தியாகணும். இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து இது சாத்தியம் இல்லாத ஒண்ணு, இது நடக்கவே நடக்காதுன்றத செஞ்சிருக்காங்கல்ல. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அவங்க செய்திருக்காங்க. எல்லோருக்கும் வங்கி கணக்கு அப்படின்றத ஏறக்குறைய அவங்க வந்து வங்கி கணக்குகள் எல்லாருக்கும் ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம்ன்றாங்க. அது போல இதையும் எங்களால் செய்ய முடியும்ன்றதுதான் நாங்க முன்னெடுப்புகளை வந்து ஆராய்ந்து எல்லா விஷயங்களும் தரவு எடுத்துட்டு இருக்கோம். எடுத்ததுமே தடுக்கிறீங்களே அப்படின்றது அவங்களுடைய பார்வை. இல்லைங்க, யாரும் கைகளை கோர்த்துக்கிட்டு மனித செங்கிலை அமைத்து தடுக்கல சார். அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை எடுத்து சொல்றோம். உங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேள்விகளை எழுப்புறோம். எடுத்துட்டு வர்றது பிஜேபிங்கிறதுனால சில நடைமுறை விஷயங்களை மனதுல வச்சுக்கிட்டு பயம் கலந்த கேள்விகளை மக்கள் எழுப்பதான் செய்வாங்க. ஏன்னா நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி. நீங்க நிஜமாகவே தேர்தல் சீர்திருத்தம் வேணும், தேர்தல் நியாயமா நடக்கணும், மக்களுக்கு ஜனநாயகம் தலை தோங்கணும்னா நீங்க என்ன சார் பண்ணணும்? கான்ஸ்டியூஷன் படி நடுநிலையாக செயல்படுற தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன கதியில வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க என்னவெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி ஒண்ணு புனிதமான கட்சி இல்லை, அவர்களும் தவறு செய்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்ததையெல்லாம் விட பல மடங்கு கொஞ்சம் கூட கூச்சமே வெக்கமே இல்லாமல் இன்றைய ஆளும் கட்சி தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பாவையாக தான் பயன்படுத்துது. நான் ஒரு இடத்த சொட்டி காட்டின மாதிரி ஒரே ஒரு உதாரணம் கடந்த ஆண்டு நடந்தது சார். ஜனநாயகங்கிற வார்த்தையவே பிழிஞ்சு எடுத்த மாதிரி குஜராத்ல ராஜ்யசபா தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை இந்திய தேர்தல் வரலாற்றிலே மிக மிக கேலி கூத்தான ஒரு விஷயம் நடந்தது. இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் குஜராத்தினுடைய மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 2017. அவர்கள் 19 நடந்த மக்களவை தேர்தலையும் போட்டியிட்டு ஜெயிச்சிட்டாங்க. அவர் யூபியில ஜெயிச்சார், அமித்ஷா குஜராத்ல ஜெயிச்சார். அப்போ அந்த இரண்டு இடங்கள், அந்த இரண்டு இடங்களுக்கும் தேர்வானதும் ஒரே நாள், அவர்கள் இரண்டு பேரும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஒரே நாள். அதன் காரணமாக அந்த காலியான அந்த ராஜ்யசபா இடங்கள் இரண்டு இடங்கள் காலியானது ஒரே நாள் தான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் அந்த காலி இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கும். என்ன சார் அர்த்தம்? ஒரே நாள்லதான் சார் அந்த இரண்டு இடங்களுக்கும் தேர்தல் நடக்கும். சட்டசபையை கூட்டுவாங்க, எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஒரு தேர்தல் அறிவிக்க தான், நோட்டிபிகேஷன் ஒண்ணுதான் வரணும். இன்னைக்கு இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைப்படி ஒரே நாள் அப்படி தேர்தல் நடந்துச்சுன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா போய் ரெண்டு எம்பிக்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு இடம் பிஜேபிக்கு கிடைக்கும், ஒரு இடம் காங்கிரஸ்க்கு கிடைக்கும். இது காங்கிரஸ்க்கு அந்த ஒரு இடம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு நயவஞ்சமாக, அது என்ன சொல்றது, இது கடுமையான எந்த வார்த்தைகளையும் நாகரிகமா போட்டுக்கோங்க. அத்தனை இதையும் பண்ணி பிஜேபி பண்ண வேலை என்ன தெரியுமா, தேர்தல் ஆணையத்தை மனதில் அவங்கள கையில போட்டுக்கிட்டு ரெண்டு இடங்களுக்கான தேர்தலுக்கு ரெண்டு நோட்டிபிகேஷன் விட்டாங்க. July 5, 2019 தேர்தல் நடந்தது. காலையில ஒரு இடத்துக்கு தேர்தல், மதியான ஒரு இடத்துக்கு தேர்தல். எங்க சார் இது, நாடு எங்க சார் போகுது? உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லையா? தேர்தலை அவங்க இந்த மாதிரி நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுட்டாங்க. ரெண்டு இடத்தையும் பிஜேபி ஜெயிச்சிடுச்சு. நேற்று முன்தினம் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி நடையா நடக்குது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க தொடங்கும் போது நல்லா தான் தொடங்குவீங்க, ஆனால் நீங்க செயல்படுத்துகிற விதம் அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. தேர்தல் சீர்திருத்தங்கள் மேல நம்பிக்கை இருக்குதுன்னா, ஜனநாயகத்தை நீங்க காப்பாற்றோடு நினைச்சிக்கன்னா, தேர்தல் ஆணையத்தை நிஜமான சுதந்திரத்தோடு நிஜமையான நடவடிக்கையோடு செயல்படுகிற அந்த சூழலை ஏற்படுத்தினாலே பிஜேபி இந்த நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய காரியமா இருக்கு.
இல்ல சார், இதை நம்ம தேர்தல் ஜனநாயகம் மக்கள் ஓட்டளிக்க போறாங்க, யாருக்குன்றத மக்கள் தேர்வு செய்ய போறாங்க. நீதிமன்றங்கள் இங்க இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்கோ சிக்கல் இருக்கோ அதை நீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போனா அவங்க வந்து அதை முறைப்படுத்த போறாங்க. எடுத்ததுமே அது பிஜேபின்ற ஒரு கட்சி தனக்கானதாக மாற்றிக்கொள்ளும், முழுமையா தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பிஜேபிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க. ஆமா, பிஜேபி நடத்துக்கிறத வச்சான சார் கேள்வி எழுப்புறோம். இப்ப நான் போற போக்குல குற்றம் சொல்லலையே, நீங்க தேர்தல் ஆணையத்தை நடுநிலையோடு செயல்பட விடல அப்படின்னு நான் ஏதோ பொதுக்கூட்டத்துல பேசல சார், ஆதாரங்களோட சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இப்படி செய்யலாமா தேர்தல் ஆணையம்? அப்ப யாருக்காக? அந்த ரெண்டு இடத்தையும் பிஜேபி ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க விதிமுறைகளை பூரா காட்டுல திறந்துட்டு ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காலில் போட்டு மிதிச்சுட்டு காலையில ஒரு இடத்துக்கு தேர்தல், மதியானம் ஒரு இடத்துக்கு தேர்தல், ரெண்டுக்கும் தனித்தனி நோட்டிபிகேஷன், வேட்புமனு எப்ப தாக்கல் பண்ணணும் எப்ப வாபஸ் வாங்கணும்னு தனித்தனி விதிமுறை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, செஞ்சது யாரு? பிஜேபி. யாராவது மறுக்க முடியுமா? நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் சொல்ற அந்த நீதிமன்றம் இந்த 1.5 வருஷமா இதை பாக்குது. ஏன்னா சட்ட நடைமுறை அப்படிதான், நீதிபதி மேல நான் குறை சொல்லல, இருக்கிற விதிமுறைகள் அப்படிதான் சொல்லுது. வாய்தா கொடுத்து வாய்தா கொடுத்து அந்த வழக்கு அவங்க நடத்த முடியும். அப்ப பாதிக்கப்பட்டவருடைய கதி என்ன? நீதிமன்றங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோமே, என்ன சார் பிரயோஜனம்? அப்ப என்னன்னா ஆட்சியாளர்கள் மனசாட்சியோடு நடந்துக்கிடணும். இன்னைக்கு உங்களுக்கு, இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன், தினகரன் விஷயத்துல அப்ப சொன்னேன், இன்னைக்கு தினகரன் பாதிக்கப்படலாம், நாளைக்கு எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னேன். நீதிமன்றங்களால, தேர்தல் ஆணையத்தினால, சில தனிநபர்கள் செய்கிற தவறுகளால ஒருத்தர் பாதிக்கப்படுறத நீங்க வேடிக்கை பார்த்து நாளைக்கு எல்லாருக்கும் வர்றப்போதான் அந்த வழி தெரியும். இன்னைக்கு பிஜேபிக்கு இன்னைக்கும், நாளைக்கு காங்கிரஸ் இதை விட 2 மடங்கு தவறுகளை செய்யற போதுதான் அந்த வழியை பிஜேபி உணரும். அதனாலதான் மனசாட்சியோட ஆட்சியாளர்கள் நடந்துக்கிடணும்னு சொன்னேன். இருக்கிற கொஞ்ச நஞ்ச நடுநிலை அமைப்புகளையாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தயவு செய்து விட்டு வைங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உங்க சீர்திருத்தத்தை நீங்க அப்புறம் வைங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியமானு நான் கேட்டிருந்தேன். பாஜக கொண்டு வரது தனதாக்கி கொள்ள, இந்த நாட்டையே விசித்திரமாக தன்னுடைய ஆட்சிக்கு ஆளுகைக்குள்ளார கொண்டு வருவதற்கான முயற்சியில தான் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு லட்சுமணன் சார். நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.